தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களை மறந்துவிட்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதற்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணத்தில் ஊர் ஊராக சுற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக ஆளுநர் பேசி வருவது அரசியல் சாசனத்திற்கு செய்கிற துரோகம் என்று சாடியுள்ளார். ஆர்எஸ்எஸ் பிரதிநிதியாக ஒன்றிய பாஜக அரசின் ஊதுகுழலாக செயற்பட்டு வரும் ஆர் என் ரவி தமிழ் மொழி வரலாறு மற்றும் பண்பாட்டிற்கு எதிராக தொடர்ந்து உளறி கொட்டுவதாக டி ஆர் பாலு விமர்சித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களை என்றென்னும் மதித்து போற்றுகின்ற அரசாக திமுக அரசு உள்ளதாக குறிப்பிட்டுள்ள டி ஆர் பாலு, தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் இடம்பெற்ற ஊர்தியை ஒன்றிய அரசு அனுமதிக்காத போது ஆளுநர் ரவி எங்கே போனார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் நிதியுதவி ஆகியவற்றையும் டி ஆர் பாலு சுட்டிக்காட்டியுள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாக பச்சை பொய்களை மட்டுமே பேசும் ஆளுநர் ரவிக்கு திராவிடம் என்ற சொல் அடிவயிற்று எரிச்சலாக இருப்பதாக டி ஆர் பாலு குறிப்பிட்டுள்ளார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதிய ராபர்ட் கால்வெல் அதிகம் படிக்காதவர் என விமர்சித்துள்ள ஆளுநர் ரவி, இதன் மூலம் பெருந்தலைவர் காமராஜரையும் கொச்சைப்படுத்தி இருப்பதாக டி ஆர் பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் உருவாக்கிய கவர்னர் என்ற நியமன பதவியில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் ரவி கூச்சமில்லாமல் பொய்களை பேசுகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் கோப்புகளிலும் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களிலும் கையெழுத்திடாமல் மக்கள் வரைப்பணத்தில் ஊர் ஊராக சுற்றும் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வதை கைவிட வேண்டும், இல்லையென்றால் ஆளுநர் பதவியை விட்டு விலகி பாஜகவின் தலைவராகவோ ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவராக ஆகட்டும் என்றும் டி ஆர் பாலு தமது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.